எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. நீதிமொழிகள் 8:17-18. நாம் எவ்வாறு இறைவனை அன்பு செய்ய முடியும்? நாம் தினமும் அவரை ஆவலோடு தேடுகின்றோமா என்று பார்த்தால் சற்று சிந்திக்கக்கூடியது. அன்பே கடவுள் என்று நாம் வாசித்து கேட்டிருப்போம். அத்தகைய அன்பை நாம் எப்பொழுதாவது சுவைத்ததுண்டா? மனித வாழ்க்கைக்கு அர்த்தமே பிற உயிரினங்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே. அந்த அன்பு என்னும் உணர்வு மனித குலத்துக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த உலகில் நிகழும் நன்மைகள் அனைத்துக்கும் அன்பே அடிப்படை. இப்படிப்பட்ட அன்பை நாம் ஏன் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில்லை? காரணம், நாம் பிறர் மீது குற்றம் காண்பது, பிறரை தாழ்ந்தவர்களாக எண்ணுவது, பொன்னையும் பொருளையும் பெரிதாக கருதுவது, பேராசை மற்றும் பொறாமையால் நம்பிக்கை துரோகம் செய்வது போன்ற கீழ்த்தரமான செயல்களால் நம் வாழ்வில் அன்பு என்ற ஒன்று மறைந்து போய்விட்டது. எனவே நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் அந்த அன்பை முழுமையாக உணர்வோம், அதனை ஆவலோடு தேடுவோம். ஜபம். அன்பே உருவான இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் உம் விருப்பம் எதுவோ அதற்கு எங்களையே முழு அன்புடன் அர்ப்பணிக்கும் சக்தியை எங்களுக்கு தாரும். நாங்கள் என்றும் பிறர் அன்பில் உம்மை காணும் வரம் தாரும். ஆமேன்.